அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயா. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த மசாலா தூள் அந்த மசாலா தூள்னு எந்த மசாலா தூளையுமே பயன்படுத்தாம வெறும் மிளகாய் தூள் மட்டும் பயன்படுத்தி எப்படி டேஸ்டியா சிக்கன் பிரியாணி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க. உதயா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போது இந்த சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக அரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் வந்து இந்த கப்பில் தான் அரிசி அளந்திருக்கேன். நான் வந்து இதில் 1.5 கப் எடுத்திருக்கேன். 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பழுத்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/6 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் தயிர். அடுத்ததாக 1 எலுமிச்சைப்பழத்தை சாறு புழிஞ்சு வச்சுருக்கேன். 8 லவங்கம், 2 பட்டை, 1 அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரே தூள் இந்த மிளகாய் தூள் மட்டும்தான். நான் இதில் 1 ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்ததாக 4 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்தோன்னா தான் நல்லா கடையில் பண்ணுற மாதிரி பிரியாணி டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடிகனமான ஒரு பாத்திரத்தில் இந்த நெய் எண்ணெயும் சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இந்த லவங்கம் பட்டை இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் வந்து பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வதக்கக்கூடாது. நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி தீஞ்சது போல் இருக்கும். இப்போ நம்ம 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள், நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை இதில் சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு இந்த மிளகாய் தூள் தயிரெல்லாம் ஒன்றா சேர்க்கும்போது எப்போவுமே இஞ்சி பூண்டு போடும்போது நம்மளுக்கு அடி பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அடி பிடிக்காது. இந்த பிரியாணியில் ஒரு டிப் என்னென்னா, நம்ம தக்காளி வெங்காயம் குறைவாக சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கடையில் பண்ணுற மாதிரி டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போய் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே கல்லுப்பு தான் வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலேயே சிக்கன் நல்லா வதங்கினாதான் இந்த காரம் உப்பு எல்லாமே இந்த சிக்கனுக்குள்ளே நல்லா போகும். இதுக்கப்புறமா தான் இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். தயிரெல்லாம் நம்ம முன்னாடியே சேர்த்து இந்த சிக்கனை வேக வைக்கிறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதுலேயே பாதி வெந்துடும் சிக்கனு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணி அரிசியாக இருந்ததுன்னா 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசியாக இருந்ததுன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் அரிசி எடுத்திருந்ததுனால 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும், அதனால இதை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். அரிசியில் இருக்க தண்ணியை நல்லா வடிச்சிருங்க, ஏன்னா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், இல்லைனா அரிசியெல்லாம் உடைஞ்சிரும். நம்ம ஏற்கனவே கல் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும். அதுக்கப்புறமா நம்ம இதை தம்மில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ இதை ஒரு டைம் கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம இதை மூடிட்டு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி வச்சு இதுக்கு மேலே வச்சுருங்க. அப்போ தான் இது தம்மில் நல்லா வேகும். இப்போ நம்ம இதை ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், பிரியாணி எப்படி வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், பிரியாணி நல்லா வெந்திருக்கு. அரிசியெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நான் இதில் கொஞ்சமாக கலர் சேர்த்துக்க போகிறேன். கேசரி கலரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை லேசாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி குழையவே இல்லை, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு. நம்ம வந்து இதில் நிறைய மசாலாவும் மிக்ஸ் பண்ணல, மிளகாய்த்தூள் மட்டும்தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துருந்தாலே நம்மளுக்கு நல்ல டேஸ்டியான பிரியாணி கடையில் செய்கிற மாதிரி சூப்பராக இருக்கு. இப்போ நம்மளோட சிக்கன் பிரியாணி அதிகமான மசாலா சேர்க்காம சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசித்து சமைத்து ருசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம்.